ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா என்ன கொண்டுடாது வீணா அப்படின்னு வழக்கம் போல மீன் கிரியேட்டர்ஸ் கொரோனாவை செஞ்சுக்கிருந்தாலும், இன்னொரு பக்கம் கொரோனா வந்து நம்ம எல்லாத்தையும் செய்யும் செஞ்சுக்கிருக்கு. நாளைக்கு 22ஆம் தேதி சுய ஊரடங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பாக்க போறோம். இதை கேட்டோம்னா நம்ம மைண்ட் எங்க போனுச்சு அப்படின்னா, நேரா வடிவேலுடைய டயலாக் தான் போனுச்சு. அவர் சொல்லுவாரு, என்ன கஷ்டப்பட்டு பெத்த உள்ள பேச்சு துணைக்கு ஆளு கிடையாது, பிறண்டு படுக்க பெட்டு கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க ஒரு நாதி இல்ல, என்ன கஷ்டப்பட்டு பெத்த அப்படின்னு கேப்பாரு பாத்தீங்களா. அதே மாதிரி நாளைக்கு இந்தியாவில வந்து பல விஷயங்கள் கிடையாது. ட்ரெயின்ல போகணும் அப்படின்னா ட்ரெயின் கிடையாது, பஸ்ல போகணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல பஸ் கிடையாது. சரி, மாலுக்கு போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா மாலு கிடையாது. பீச் பக்கம் காத்து வாங்க போலாம் அப்படின்னு பார்த்தா பீச்சுக்கு போக முடியாது. சரி, பார்க்ல உட்காந்து கடலை போலாம் அப்படின்னா பார்க்கு கிடையாது. போடா எதுவுமே வேண்டாம், பேசாம ஒரு குவாட்டர் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா டாஸ்மாக் கிடையாது தமிழ்நாட்டுல. சோ பல விஷயங்கள் வந்து நாளைக்கு கிடையாது. ஹோட்டல்ல சாப்பிடணும் அப்படின்னா ஹோட்டல் கிடையாது. இவ்வளவு விஷயங்கள் கிடையாது. ரமணா படத்துல வந்து விஜயகாந்த் வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்லுவாரு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து மூச்சு விடாம சொல்லுவாரு. அது மாதிரி என்னால சொல்ல முடியாது, ஆனா சில முக்கியமான புள்ளி விவரத்தை வந்து சொல்றேன், அப்படியே வந்து கேட்ச் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய பொருளாதாரம் $3 trillion, ஒரு ட்ரில்லியன் அப்படின்னா 1,00,000 கோடி, 3 trillion அப்படின்னா 3,00,000 கோடி US dollar. ஒரு டாலர் வந்து 70 ரூபா அப்படின்னா 3,00,000 கோடி இன்டு 70 = 21 × 10^14, அதை வந்து 365 டிவைட் பண்ணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்தியாவுடைய வருமானம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோராயமாக 55,000 to 60,000 கோடி ஒரு நாளைக்கு. ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒரு நாளைக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட் வருமானம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 to 600 கோடி. நாளைக்கு ட்ரெயின் வந்து இயங்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு லாஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 to 600 கோடி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு. இந்தியாவுக்கு லாஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 55,000 to 60,000 கோடி ஒரு நாளைக்கு லாஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருவோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,000 to 5,000 கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்தையும் சேர்த்து. ஓகே, 4,000 to 5,000 கோடி வருமானம் போச்சு தமிழ்நாட்டுக்கு. இந்தியாவுக்கு 55,000 to 60,000 கோடி வருமானம் இந்தியாவுக்கு போச்சு. சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது, ஏற்கனவே பொருளாதார மந்த நிலைமையில இருக்கும்போது, எதுக்காக இவ்வளவு கோடி லாஸ் ஆயிருந்தாலும் நாளைக்கு சுய ஊரடங்கு எதுவுமே கிடையாது, கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். சில அதிமேதாவிகள் இருக்காங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடி சொல்லிட்டா நம்ம கேட்கணுமா அப்படின்னு வந்து சில பேர் வந்து நினைப்பாங்க. எங்களுக்கு என்ன வேலை வெட்டியே இல்லையா, நாங்க வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க. அவங்க எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். கொரோனா பரவுறதுல வந்து மொத்தம் 4 டைப் இருக்கு, 4 வகைகள் இருக்கு. இதை கண்டிப்பா தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. இதை கேட்டுட்டீங்க அப்படின்னா எவ்வளவு முக்கியம் இந்த ஊரடங்கு அப்படிங்கறது வந்து உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, வெளிநாட்டுக்காரன் வந்து கொரோனா பாதித்த வெளிநாட்டுக்காரன் வந்து இந்தியாவுக்கு வரும்போது அந்த வெளிநாட்டுக்காரன் சார்ந்த சில பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அது முதல் வகை. ரெண்டாவது வகை என்ன அப்படின்னா, இந்தியாக்காரன் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே கொரோனா பாதிப்பை வாங்கிட்டு திருப்பி இந்தியா வரும்போது அவன் சார்ந்த அவனுடைய குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இது இரண்டாவது வகை. சோ இந்தியா வந்து ஆல்ரெடி இந்த 2 வகையை வந்து தாண்டிருச்சு, பாதிக்கப்பட்டுருச்சு. மூணாவது வகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அது வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பாதிப்பு நிறைய இருக்கும். அதான் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ நம்மளும் வெளிநாட்டுக்கு போயிருக்க மாட்டோம், வெளிநாட்டுல இருந்து வந்தா பாத்தீங்களா அவனுக்கும் நம்மளுக்கும் கான்டாக்ட் இருக்காது. பட் இருந்தாலும் தீவிரமான பரவுறது தான் இந்த மூன்றாவது வகை, கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்படி பரவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டமா இருந்தோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த வெளிநாட்டுல இருந்து வந்தான் பாத்தீங்களா அவன், இல்ல நம்மளால வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தான் பாத்தீங்களா கொரோனா, அவனால சில பேருக்கு வந்து பரவி அவங்க வந்து மூச்சு விடும்போது, அவங்க தும்பும் போது இருமும் போது யாராவது பாதிச்சு ஒவ்வொரு ஆள் அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அதுதான் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட். இது இத்தாலி வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இத்தாலியில நேத்து மட்டும் எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 657 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த கொரோனா வைரஸ்னால. இந்த முதல் 2 வகையில வந்து அவங்களுக்கு பாதிப்பு கம்மியா தான் இருந்துச்சு, ஆனா இந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வந்து அவங்க அவ்வளவா கண்டுக்கல. எவ்வளவு பெரிய தாக்கம் தெரியுமா, கிட்டத்தட்ட 4,000 பேருக்கு மேல இத்தாலியில மட்டும் இறந்துருக்காங்க இந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்னால. ஓகே, இந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாளைக்கு மத்திய அரசுக்கு 55,000 to 60,000 கோடி லாஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு 500 to 600 கோடி லாஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு 5,000 கோடி லாஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, இந்த சுய ஊரடங்க தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல செக்டர்ஸ் வந்து மூடி இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் எப்படியும் வந்துடக்கூடாது, அதுல இருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே நல்ல எண்ணத்துக்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க. சோ நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது என்ன அப்படின்னு தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு நாள் வந்து யாருமே வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் அப்படிங்கறது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த கொரோனாவை வந்து மத்தவங்களுக்கு வந்து பரப்ப விட வேண்டாம், நம்மளும் வாங்கிக்க வேண்டாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th வந்து எக்ஸாம்ஸ் பொது தேர்வு வந்து தள்ளி போடுறோம், போஸ்ட்போன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. அதை பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.